Under-19 World Cup, Tamil Nadu சேர்ந்த நிவேதன் ராதாகிருஷ்ணனோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லோருமே கவனிக்க வச்சிருக்கு. ஆஸ்திரேலியாவுக்காக அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Under-19 World Cup ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல் மேட்சே வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்தது. ஆஸ்திரேலியா தன்னுடைய முதல் மேட்ச்லயே பர்ஃபெக்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுல ஆஸ்திரேலியாவுக்காக விளையாடுறவர் தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிவேதன் ராதாகிருஷ்ணன். நிவேதன் ராதாகிருஷ்ணனுடைய சொந்த ஊர் சென்னை தான். ஆனா அவர் 10 வயசு இருக்கும்போது தமிழ்நாட்டுல இருந்து குடும்பத்தோட ஆஸ்திரேலியாவில போய் செட்டில் ஆயிட்டாரு. அங்க தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு. நிவேதன் ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அவர் ஒரு ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் பவுலர், அதாவது லெப்ட்லயும் பவுலிங் பண்ணுவாரு, ரைட்லயும் பவுலிங் பண்ணுவாரு. இந்த Under-19 வேர்ல்டு கப்போடைய முதல் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் கூட நடந்தது. இதுல அவர் இம்ப்ரெசிவான ஸ்பெல் கொடுத்திருக்காரு. 10 ஓவர்ஸ் வீசி 48 ரன்ஸ் கொடுத்து 3 முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. அப்புறமா பேட்டிங்லயும் நம்பிக்கை கொடுத்திருக்காரு. நிவேதன் ராதாகிருஷ்ணன் ஒரு லெப்ட் ஹேண்ட் பேட்டர். முக்கியமான டைம்ல மிடில் ஆர்டர்ல இறங்கி 58 பந்துகள் ஃபேஸ் பண்ணி 31 ரன்ஸ் அடிச்சு டீமை ஜெயிக்க வச்சிருக்காரு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இந்த ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் பவுலிங்ன்றது கொஞ்சம் ரேரான விஷயம் தான். பல பவுலர்ஸால கூட இன்னும் செய்ய முடியல. ஆனா இதை இவரு அசால்ட்டா பண்றாரு. இந்த ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் பவுலிங்கை பத்தி நிவேதன் ராதாகிருஷ்ணனே ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அம்பையர் கிட்ட சொல்லாம கூட 2 கைகளையும் பவுலிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்டிங் பண்றவங்க ஸ்விட்ச் ஹிட்ஸ் பண்றாங்க, ரிவர்ஸ் ஸ்வீப் பண்றாங்க, பவுலர்ஸே திடீர்னு அப்படி போடக்கூடாது, இது நியாயமானதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மேட்ச்ல நிவேதன் ராதாகிருஷ்ணனுடைய ஸ்பெல் ரொம்ப இம்ப்ரெசிவாவே இருந்தது. வெஸ்ட் இண்டீஸ் மொதல் பேட்டிங் பண்ணாங்க. 40.1 ஓவர்ல 169 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதுல நிவேதன் மாதிரியே டாம் ஒயிட்னி, காப்பர் கோன்லையும் தலா 3 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. ஆஸ்திரேலியா இந்த 170ன்ற டார்கெட்டை ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. 44.5 ஓவர்ஸ்ல 4 விக்கெட்ஸ் இழப்புக்கு 170 அடிச்சிட்டாங்க. 5.1 ஓவர் மீதும் இருந்து 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியாவுடைய வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சிட்டாரு நிவேதன் ராதாகிருஷ்ணன். நிவேதனுடைய ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.